வெல்கம் டு ரமேஷ் கானல். சென்னையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த பேர்ட்ஸையும் ஃபின்ச்சஸையும் வச்சு இந்த மழையில் ரொம்ப கஷ்டம் அதுங்களுக்கு. இப்போ நம்ம வெளியில் இருக்க அந்த கம்யூனிட்டி இதில் பார்த்தீங்க அப்படின்னா மழை ஒழுகி கீழெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது, பேர்ட்ஸும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், எப்படி என்ன ப்ரொடெக்ட் பண்ணோம், ஏன்னா வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். காற்று பார்த்திங்களா உங்களுக்கு தள்ளுது பாருங்கள் காற்று. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ளே வந்து ஒரு சுற்றி ஒரு ஸ்பெல் போட்டிருக்கேன் வீட்டுக்காக. டே டேட்டு இருந்தாலும் இந்த தண்ணி கொஞ்சம் லீக் ஆகுது, அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வாங்க எப்படி இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் உள்ளே அந்த கூண்டுக்குள்ளே காட்டுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேஜுக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தண்ணி கீழே அப்படி தேங்கிருக்குது. ஏன்னா சைட்லலாம் உழுது ஒரு ஷோ பச்சு பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடுச்சு. அதோடைய ஃபெதர்ஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஈரமாக இருக்கனால அப்படியே இருக்குது. இது இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறையா பட்ஜெட்ஸை நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே நார்மல் பட்ஜெட்ஸ் கிடையாது, நம்மக்கிட்ட ஷோ பட்ஜெட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஆஃப்ரிக்கன்ஸ் உள்ளே இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கிரஸ்டட் அண்ட் ஃப்ரில் பேக்கு ஸ்பேங்கிள்ஸ் இதுதான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ வாங்க இதை நம்ம வந்து வேறு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம். நல்லா தெரியும் நான் இத்தனைக்கு நான் 60 வாட்ஸ் பல்ப் நான் உள்ளே போட்டிருக்கேன், அது எங்களுக்கு குளிர்லாம் இல்லை இருக்காமல் இருக்கணுன்றதுக்காக. அப்படியும் பார்த்திங்கன்னா சைட்லலாம் இருக்குது, ஏன்னா சில பானைகளை கொஞ்சம் ஈரமாக இருக்குது, இது வந்து நல்லதில்லை. ஸோ வி ஹாவ் டு டூ சம்திங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிவரில் எவ்வளோ ஓதம் தண்ணி வருது பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ஃபின்ச்சஸ் இருக்குது, அதுங்களுக்கும் வந்து நான் 60 வாட்ஸ் பல்ப் நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. மேலேருந்து ஒழுவில் அந்த சைடில் வால் வழியாக அந்த ஓதம் வருது. இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பெங்காலி ஃபின்ச்சஸ் இருக்குது, அது இல்லாமல் வந்து கிரஸ்டட் சிக்ஸ் தான் இருக்குது எல்லாமே உள்ள. ஸோ இதுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை நம்ம அப்படியே விட்டுடலாம், நம்ம அந்த கேஜில் இருக்கிறத மட்டும் நம்ம மாற்றலாம். இப்போ 2:1 சைனா கேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பெரிய இதில் கூண்டில் இருக்க எல்லா பேர்ட்ஸையும் பிடிச்சி நம்ம உள்ளே விட போகிறோம். விட்டுட்டு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபிஷ் நெட்டை வச்சு தான் நம்ம பிடிக்கிறோம், ரொம்ப கஷ்டம். இதில் வேறு என்ன அப்படின்னா ஒரு பாட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேங்கிள்ஸ் வந்து 2 எக்கு லே பண்ணியிருக்கு, இன்னொரு பாட்லேயும் வந்து எக் லே பண்ணியிருக்கு. அதனால் இது நம்ம ஷிஃப்ட் பண்ணல, இது நம்ம இங்கேயே நம்ம விட்டுற போகிறோம். பாருங்கள் 2 எக் இருக்குது பாருங்கள். மழையில் பிடிக்கிறது ஏன்னா உள்ளே பறந்துக்கிட்டே இருக்குது. இதில் வேறு என்னென்னா வந்து ஒரு ஸ்பேங்கிள் வந்து 2 எக்கு லே பண்ணியிருக்கு, அதை கிட்ட எடுக்கிறேன். ஆனால் அதை மட்டும் நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியாது நினைக்கிறேன், அதை மட்டும் அப்படியே இங்கே விட்டுருக்கோம். அதை விட்டுட்டு மற்றது வந்து நம்ம எடுத்துக்கிறேன். காற்று அப்படியே நல்லது, காற்று பார்த்திங்கன்னா மொபைலை கூட கையில் வைக்க முடியாது. பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரம் அதெல்லாம் எவ்வளோ காற்றுல ஆடுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன டிப்ஸு, ஆக்சுவலாக இந்த ரெய்னி சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் சீட்ஸை வச்சா போதும், இந்த சாஃப்ட் ஃபுட் எதுவும் அதுங்களுக்கு வைக்க வேண்டாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கோதுமை இருக்குது பார்த்திங்களா, அந்த கோதுமையை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி அதை நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி வச்சு அதை நம்ம கொடுக்கலாம். நம்முடைய ரூம் இது, இதில் வந்து நம்ம ரூம்குள்ளேயே சில இதெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இவங்கள நம்ம மேலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, இவங்களுக்கு இங்கே மேலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 50 நம்பர்ஸ் இருக்குதுல்ல, 50 நம்பர்ஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம கையில் இருக்க பென்குயின் பிஞ்சஸுடைய சிக்ஸு இது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிகாப்டர் பிஞ்சஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதாவது பிஞ்சஸ் பேர் இது கிரஸ்டடு மேலு CFW ஃபீமேலு. இதுதான் தெரியும் உங்களுக்கு ஷோ பிஞ்சஸுடைய சிக்ஸு. இது வந்து 2 மந்த்ஸ் ஓல்ட் தான், சிக்ஸ் எடுத்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் ஒரு பேர் விட்ருக்கோம், ஃபீமேல் வந்துச்சு பசங்க கிரஸ்டட் ஃபீமேல் நல்லா ஹெவி சைஸ் இது. ஸோ இது ரெண்டும் ப்ரீட் ஆகிட்ருக்கு. இதுங்களுக்கும் இங்கே 60 வாட்ஸ் பல்ப் போட்டிருக்கோம். இப்படி தான் நம்ம வந்து இதுங்களை காப்பாற்றுறோம். இது ஹெலிகாப்டர் பஜ்ஜிஸு. இப்போ நம்ம மேலே இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம், கிட்டத்தட்ட 15 பீஸை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அதில் 2 பீஸ் பார்த்திங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷோ பஜ்ஜிஸ் இருக்குது, அப்புறம் ஃப்ரில் பேக் இருக்குது, கிரஸ்டட் இருக்குது, ஸ்பேங்கிள்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பென்குயின் பிஞ்சஸ் இது, சிக்ஸ் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் திஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெய்னி சீசனில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, இது என்னோடய ஃபிஷ் டேங்க் இது. இதோட அப்டேட்ஸ் நான் அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. திஸ் இஸ் ரமி சனிங்கர் ஃப்ரம் தி ரமிஸ் கார்னர். பபாய், டேக் கேர்.